விஜய் ஆண்டனி ஆக்டிங்ல நெக்ஸ்ட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மூவினா அது பிச்சைக்காரனுடைய செகண்ட் பார்ட் தான். ஏப்ரல் 14 ஃபிக்ஸ் பண்ணியிருந்த இந்த மூவியோட டேட் ஃபர்ஸ்ட் பேட் ஆகிடுச்சு. அதுக்கான காரணம் இந்த மூவியோட கதை திருடப்பட்ட கதை அப்படின்ற ஒரு கேஸ் போட்டதுனால தான். இப்போவும் இந்த மூவியோட கேஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த மூவியோட டேட் என்ன க்ளூ ஆகும்னு சரியாவே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஜூன் மந்த்க்குள்ள இந்த மூவி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கு. விஜய் ஆண்டனியா மூலையை மெயினா வச்சுதான் அந்த மூவியை தயாரிச்சிருக்காங்களே. ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா பிச்சைக்காரனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கொடுத்த மூவி. இதனுடைய செகண்ட் பார்ட் ஏப்ரல் 14 எல்லாருமே பாத்துருவோம் நினைச்சா. ஆனா இந்த மூவில ஏற்பட்ட இஷ்யூவால இப்ப இந்த மூவியை தள்ளி போட்டுருக்காங்களே. சீக்கிரமாவே கன்ஃபார்ம் இந்த மூவியோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். நானியோட ஆக்டிங்ல அவருடைய 30th மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்களே. மிர்னாலினி தாகூர் அவர்கள் தான் இந்த மூவில ஹீரோயினா பிளே பண்ணிருக்காங்க. ஷெரியுடைய டைரக்ஷன்ல இந்த மூவி ஒரு லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ண மூவி தான். இப்போ இந்த மூவியுடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களே. December 21 இந்த மூவி தியேட்டருக்கு வரதா சொல்லியிருக்காங்க. லவ் ஸ்டோரி மெயினா வச்சு மேக் பண்ணியிருக்க நானியோடைய 30th மூவி வர December 21 தான் தியேட்டர்ல எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுக்க போதுன்னு தெரியுமே. காளிதாஸ் ஜெயரா மார்க்கெட்டிங் பண்ணியிருந்த அவள் பெயர் ரஜினி மூவியோடைய டீசர் ரிலீஸ் ஆகியிருந்தது. டீசரை பார்க்கும்போது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி போல தான் இந்த மூவி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மூவி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் பார்க்கும்போதே நல்லாவே இருந்தது. சீக்கிரமாகவே இந்த மூவி தியேட்டருக்கு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. டீசரை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை தான் இந்த மூவி கொடுத்துருக்கு. வசந்த் ரவியோட ஆக்டிங்கில் அஸ்வின்ஸ் மூவி தான் நெக்ஸ்ட் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோடைய ஸ்ட்ரீமிங்கை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்களே. ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கிறதுனால இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தியேட்டர் ரிலீஸையும் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கிறத ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்களே. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மூவியை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பொன்னியன் செல்வனுடைய 2nd பக்கம் April 28 தான் தியேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவியோடைய ஒரிஜினல் தீமை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஒரு தீமோட தான் இந்த மூவியை தியேட்டருக்கு வரப்போகுது. தமிழருடைய எஸ்டியை பேஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கா இந்த மூவியாக வர April 28 ரொம்ப பெருசாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு இருக்கு போன மூவி ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே. ப்ரொடக்ஷன் No. 4 சித்தார்த் ஆக்டிங் பண்ணி அருண்குமாரோடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆக போகிற மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் ஹேர் வர April 17 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களே. 8K அப்படின்ற ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகி இருக்கு. இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் ஹேர் வர April 17 பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு. கர்நாடகாவில் KGF மூவி போலவே கப்ஸா அப்படின்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆகியிருந்தது. ஆனால் KGF ஒரு தனியான ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு குவாலிட்டியே இருந்தது. இந்த கப்ஸா மூவிக்கு அந்த அளவுக்கு கிடைக்கலனாலும் KGF ஸ்கிரீன் பிளேவை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த மூவியோட செகண்ட் பார்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. சீக்கிரமாகவே இந்த மூவியோட செகண்ட் பார்ட்டோடைய ரிலீஸ் டேட் மட்டும் இல்லாமல் எல்லாத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மூவியை கொஞ்சம் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி சந்திரா அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்தா நல்லாவே தான் இருக்குமே.